வலிகளையும் தோல்விகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாத போது தற்கொலையை ஆயுதமாக்கி தங்களின் வாழ்வை முடித்துக் கொள்வது பல இடங்களில் இன்னும் தொடர்கதையே. இதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்தவே ஆண்டுதோறும் உலக தற்கொலை தடுப்பு தினம் செப்டம்பர் 10ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் தற்கொலை செய்து கொள்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதுகுறித்த விவரங்களை தொடர்ந்து காண்போம். மலேசியாவில் 2019 முதல் 2021 மே வரை மொத்தமாக 1708 தற்கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதில் 83.5% விழுக்காட்டினர், அதாவது 1427 பேர் பெண்கள். தற்கொலை செய்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள், அதாவது 872 பேர் 15 முதல் 18 வயதுடையவர்கள். மீதமுள்ள 668 பேர் 19 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் போலீஸ் தரவு காட்டுகிறது. 2019ஆம் ஆண்டில் 609 மற்றும் 2020ல் 631 தற்கொலை சம்பவங்கள் பதிவான வேளையில், இவ்வாண்டின் முதல் 5 மாதங்களில் மட்டுமே 468 தற்கொலை சம்பவங்கள் போலீசாரால் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டு மற்றும் 2019ல் பதிவான 1.7 விகிதத்தை விட 2 மடங்கு அதிகமாகும். கடந்த மே மாதம் வரை சராசரியாக ஒவ்வொரு நாளும் நாடு முழுவதும் 3 தற்கொலை சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன. கோவிட் 19 தொற்று நோய் தாக்கம், நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு, வேலை இழப்பு, பொருளாதார நெருக்கடிகள் என்று இதற்கு முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. மாநிலங்களின் அடிப்படையில் ஜோஹூர் கடந்த 2 ஆண்டுகளில் 101 தற்கொலை சம்பவங்களை பதிவு செய்துள்ள வேளையில், சிலாங்கூர் இந்த ஆண்டு மே மாதத்தில் 117 வழக்குகளை பதிவு செய்து அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனிடையே கோட் ப்ளூ எனும் அகப்பக்கம் மேற்கொண்ட ஆய்வின்படி நாட்டில் 13 வயதினரே அதிகம் தற்கொலை சம்பவங்களில் ஈடுபடுகின்றனர். அதோடு 2012ல் இருந்து 2017ஆம் ஆண்டு வரை தற்கொலையில் ஈடுபடும் 13 வயதினரின் எண்ணிக்கை 10 விழுக்காடு வரை அதிகரித்திருப்பதாக தேசிய சுகாதார மற்றும் நோயுற்றோர் கணக்கெடுப்பு NHMS கண்டறிந்துள்ளது. காய்ச்சல், இருமல் போன்றவற்றை சரி செய்யவும் சிகிச்சை அளிக்கவும் முயற்சிக்கும் நாம் மனரீதியில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு அதிக கவனம் செலுத்துவதில்லை. நம்மை சுற்றி உள்ளவர்கள் வாழ்க்கையை வெறுப்பது போன்று பேசும் போதும், தனிமை, விரக்தி, வெறுமை போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தும் போதும் அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பதை நாம் நோயின் அறிகுறியாக காண்பதில்லை. ஆனால் இந்த அறிகுறிகளே ஒருவரை தற்கொலைக்கு இட்டு செல்வதாக ஆய்வுகள் கூறுகின்றன. மற்றொரு நிலவரத்தில் அனைத்துலக அளவில் நிகழும் தற்கொலைகளில் இந்தியா மற்றும் சீனாவில் 40 விழுக்காடு தற்கொலைகள் நடக்கின்றன. உலக சுகாதார நிறுவனமான WHOவின் புள்ளி விவரத்தில் உலகில் சராசரியாக ஆண்டுதோறும் சுமார் 7 லட்சம் பேர் தற்கொலை செய்து கொள்வதாகவும், ஒவ்வொரு தற்கொலைக்கு பின்னும் சுமார் 20 முயற்சிகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. தற்கொலை என்பதை ஒரு பெரிய பொது சுகாதார பிரச்சனையாக கருதுவதால் அதனை எதிர்த்து போராடவும் கட்டுப்படுத்தவும் WHO வலியுறுத்தி வருகிறது. அதேபோல் உலக அளவில் தற்கொலை செய்து கொள்ளும் பெண்களில் 40 விழுக்காட்டினர் இந்திய பெண்கள் என்பதால் இந்தியா தற்கொலையை பொது சுகாதார பிரச்சனையாக கருதி பல வழிகளை கையாண்டு வருகிறது. நம் நாட்டில் இந்த தற்கொலையை கவனிக்காமல் இருந்தால் சமூகத்தில் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இதனை தவிர்க்கும் வழிமுறைகளை நாளைய செய்தியில் இடம்பெற காணலாம்.